வெல்கம் டு ஜாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஜீர சம்பா அரிசியில் சுவையான ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இது டக்குன்னு நம்ம குக்கரில் ரொம்ப ஈஸியாக சுலபமாக டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க இந்த மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் பிரியாணிக்கு வந்து 150 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, இதில் வந்து அரைக்கிறதுக்கு 50 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். மொத்தமாக 200 கிராம் வெங்காயம் போடணும். 1/2 கிலோ அரிசி, நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி தான், 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து 50 கிராம் சின்ன வெங்காயம், 75 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய். இது எல்லாமே அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது இது கூட பட்டை எனக்கு பொடியாக இருக்குது, அதனால் இந்தளவுக்கு போட்டிருக்கேன். இந்தளவுக்கு ஒரு 4 பட்டை போட்டுக்கோங்க. ஒரு 6 கிராம்பு, 6 ஏலக்காய், இது எல்லாமே இஞ்சி பூண்டோட ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட வெங்காயம், பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 50 ஆயில் ஊற்றுருக்கேன். 50 மில்லி ஆயில், 50 மில்லி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 4 ஏலக்காய், 1 மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாம் எண்ணெயில் பொரித்து போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணிக்கை கணக்கில் வேணுன்னா 4 வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 4 வெங்காயம், 4 தக்காளி, இது கூட 2 பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கிறோம். 2 பச்சை மிளகாய், மொத்தமாக 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அதில் 2 அரைச்சிருக்கிறேன், 2 இதில் முழுக்காக போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி பொன்முறுவலை வதக்கிக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் சாரி இந்த ஸ்பூனை தான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது கலரை தான் கொடுக்கும், காரம் அவ்வளோவா இருக்காது. ஒரு 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள், இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துக்கோங்க, நல்லா கலர் கொடுக்கும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கங்க. இப்போ அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், பட்டைக்கிராமல் இப்படி அரைச்சி ஒரு தடவை செய்யுங்க, நல்லாயிருக்கும். நம்ம எப்பவும் பொடி போட்டு தான் செய்வோம். நான் நிறைய பிரியாணி போட்டிருக்கிறேன். 2 கிலோ அரிசியில் வீட்லேயே நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்பில் வச்சே செஞ்சுக்கலாம். அதையும் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கம்மி பண்ணிவிட்டு இந்த நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 கைப்பிடி அளவு, இந்த மாதிரி 1 கைப்பிடி கட் பண்ண புதினா, அதே அளவுக்கு மல்லி இலை, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வேணும். இதில் 100 மில்லி தயிரும் ஊற்றிக்கலாம். இந்த தயிர் ஊற்றும்போது தக்காளியும் நல்லா வதங்கிடும். நீங்கள் இஞ்சி பூண்டு அளவு வந்து இப்படி கையில் இப்படி நிறச்சி கை அளவுன்னா இந்த அளவுக்கு நல்லாவே கையில் ஃபுல்லாகவே நிறச்சி இப்படி எடுத்துடுங்க. ஒரு கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி எடுத்துக்கோங்க. நான் கிராம் கணக்கில் அளந்ததுனால 75 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. திருப்பி நம்ம மட்டனையும் போட்டு நல்லா வதங்கும்போது இன்னும் நல்லா வதங்கிடும். இதுவே நல்லா வதங்கிருச்சு. பிரியாணி செய்கிறது தான் ரொம்ப வேலை ஈஸி. எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப வேலை ஈஸி. குழம்பு வைக்கிறதுக்கு, கூட்டு பொரியல் அது இதுன்னு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பிரியாணி தான் ரொம்ப வேலை ஈஸியான வேலை. இப்போ இதில் கழுவி வச்சுருக்க மட்டனை போட்டுடலாம். மட்டனை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ மட்டன், இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் நல்லா வேகணும். அந்த மசாலாவிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும்.
கொஞ்சம் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவிலேயே நல்லா வதக்கிக்கலாம். மட்டனை அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி மசாலாவை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் அப்படியே மூடி போட்டு அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு பாதி லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். நல்ல பெரிய பழமாக பாதி பழம், டேபிள் ஸ்பூன் கணக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு. நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. இப்போ மட்டன் வேக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்புக்கு தான் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன், 1/2 கிலோ அரிசி கலந்தே ஒரு கப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து 1 கப்பு நிறச்சி தண்ணி எடுத்துருக்கேன், அதில் 1/2 கப்பு ஊற்றியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக்கரில் வேக விட்டுக்கலாம். மட்டனை வெயிட் போட்டு ஒரு 6 விசில் விட்டு மட்டன் வேக வச்சுட்டு பார்க்கலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் மட்டன் வேகமோ அந்தளவுக்கு 90% வேக வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அரிசியை போட்டு அப்படியே தம் தான் போடுவோம், அதனால் மட்டன் இதிலே ஓரளவுக்கு வெந்துடணும். நல்லா ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா மட்டனும் வெந்திருக்கும். நீங்கள் வேகலைன்னா சில மட்டன் முத்தினதாக இருக்கும், அதுக்கு தந்தப்பில் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அடுப்பத்த வச்சுக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்களா, நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே இருக்கும். தக்காளி தயிரெல்லாம் ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா, அதில் உள்ள தண்ணியிலே அந்த மட்டன் வெந்துடும். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால அப்படியே வெந்துடும். அதே 1/2 கப்பு தண்ணி அப்படியே இருக்குது, நீங்கள் அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே 1/2 கப் 1 கப்பில் 1/2 கப் ஊற்றினோம், திருப்பி இருக்கிற 1/2 கப்பையும் ஊற்றியாச்சு. மொத்தமாக 1:1 இன்னொரு 1/2 கப் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் ஜீரக சம்பா தான் எடுத்துருக்கிறேன். ஜீரக சம்பா அரிசியை ஊற 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு டைம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வச்சுருங்க. இப்போ 1 தண்ணி ஊற்றியிருக்குது, இப்போ இன்னொரு 1/2 கப்பு, மொத்தமாக 1/2 கப்பு. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு கம்மியாக தான் போட்டிருந்தோம், இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி போட்டுட்டு தண்ணியை வாயில் வச்சு பாருங்கள், லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் பிரியாணி ஆனால் கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாக மசாலா அரைச்சி போட்டிருப்பேன். அதில் மல்லித்தூள் புதினாத்தலை மல்லித்தலையெல்லாம் அரைச்சி போட்டிருப்பேன். நான் எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி செய்ய மாட்டேன், ஒவ்வொரு நேரம் மாற்றி மாற்றி செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவும் வித்தியாசமாக போட்டிங்கன்னா நமக்கும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி செஞ்சால் நமக்கே போர் அடிச்சிடும், பிரியாணினா எப்பவும் ஒரே மாதிரி இப்படி தானா அப்படின்ட்டு. அதனால் பிரியாணியில் நிறைய வெரைட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ தண்ணியை நல்லா நான் ஜீர சம்பாரிசி தான் எடுத்திருக்கேன், தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். என்ன தான் பாஸ்மதி அரிசியில் செஞ்சாலும் இந்த ஜீரக சம்பா அரிசியில் செய்கிறதே ஒரு டேஸ்ட்டு வாசனை, அந்த அரிசியே ஒரு மனமாக இருக்கும். இப்போ நல்லா அரிசி போட்டதும் கொதிக்குது, கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ஜாஸ்தி வச்சுக்கோங்க, இப்போ கம்மி பண்ணாதீங்க, நல்லா கொதிக்கணும். அரிசி போட்டதுமே நீங்கள் தண்ணி கொதிக்கும் போதே நல்லா ஜாஸ்தி வச்சுக்கோங்க. அரிசி போட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு பத்தலை. இப்போ வந்து நம்ம சால்ட்டு தான் போடணும், கல் உப்பு போட்டால் கரைய லேட்டாகும், அப்புறம் நம்மளுக்கு உப்பு கரெக்டாக பார்க்க தெரியாது. சால்ட்டுனா உடனே கரைஞ்சிரும். இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கம்மி பண்ணிவிட்டு இப்படி ஒரு மூடி போட்டுக்கலாம், இதே மூடியவே அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள் குக்கரில் பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்படி தண்ணியும் சாதமும் ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ வந்து நம்ம அடுப்பையும் கம்மி பண்ணிக்கணும், ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஜீரக சம்பா அரிசி உடையாது, இது எப்படி வேணாலும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் மூடி போட்டுக்கலாம்.
உங்களுக்கு வேணும்னா இது மேலே கொஞ்சம் நெய்யும் கூட ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே ஊற்றினால ஊற்றலை, இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக சிம் பண்ணியாச்சு, வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அடுப்பு கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டுக்கலாம். கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும். நம்ம இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டதுனால நல்ல கலரும் நல்லாயிருக்கும். நல்ல சாதமும் பாருங்கள் உதிரியாக இருக்கும். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் இருக்கும், ஆறுனா இன்னும் நல்லா பொழு பொழுன்னு வந்துடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. இதுபோல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.